பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் லூக்கா நான்கு முப்பத்தி ஏழு லூக் ஃபோர் தேர்ட்டி செவன் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தம் ஆயிற்று இப்ப கர்த்தருடைய கீர்த்தி என்று சொல்லக்கூடியதா அவர் யார் என்று சொல்லக்கூடிய காரியம் எங்க சுற்றி இருந்த நாடுகள் முழுக்க அதாவது கலிலேயாவை சுற்றி உள்ள பத்து பட்டணங்கள் மாத்திரம் இல்லை பக்கத்தில் இருக்க சீரியா மற்றும் அநேக நாடுகளுக்கெல்லாம் அங்கு அவருடைய இவர் யார் இவர் எவ்வளவு வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதான தகவல் எல்லா இடத்துக்கும் போனதை நம்ம பார்க்க முடிகிறது இப்போ யோவான் ஸ்நானகன் வந்து முதல் முதல மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்க்குறோம் அங்கே எருசலேம்லேருந்து இருந்து எல்லாரும் திரளான ஜனங்கள் எங்கே வர்றாங்க இங்கே யோர்தானுக்கு அந்த புறத்தில் உள்ள வனாந்திர பகுதிக்கு யோவான தேடி வர்றாங்க அப்போ என்ன எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் அங்கே தேவனுடைய கீர்த்தி விளங்கக்கூடியதாக இருக்கும் கே கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிரசித்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடைபெறும் அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து ஊழியம் செய்யும்போது அவர் செய்கிற வா காரியங்களை பார்த்து அவர் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தையினுடைய வல்லமையும் அவர் வார்த்தையில் சொல்லக்கூடிய அதிகாரத்தையும் பார்த்து எப்படி மக்கள் விடுதலை பெறுகிறாங்க எப்படி சாத்தானும் அவருக்கு கீழ்ப்படுகிறது என்பதை குறித்து அவர்கள் எல்லோரும் அது மாத்திரம் இல்லை அவர் போதிக்கிற முறையை பார்க்கும்போது இவர் எல்லா மனுஷரையும் போல போதிக்காம இப்படி ஒரு அதிகாரத்தோடு வல்லமையோடு போதிக்கிறாரே என்று சொல்லக்கூடியதாக அவரை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடமும் அந்த புகழ் பரவிக்கிட்டே போகுது அதனால அநேகர் அவரை தேடி வரக்கூடிய ஒரு காரியம் பின்னாடி பார்க்க முடியும் அவர் கடைசியா எருசலேம் வந்து சேரும்போது எல்லா தேசத்திலேருந்தும் ஆளுங்க தேடி வந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு என்னுடைய வேலை வந்தது காரணம் என்ன இஸ்ரவேல் என்னை நிராகரிக்க வேண்டும் அதன் மூலமாய் மற்றவர்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற ஒரு கால அட்டவணை வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது அதனால தான் இங்கே தே அவர் கத்தராகி இயேசு கிறிஸ்தியார் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராய் அதிகாரம் உள்ளவராய் பிசாசுகளை துரத்தக்கூடியவராய் வியாதிகளை குணப்படுத்தக்கூடியவராய் இயற்கையின் மேல் ஒரு அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியம் எல்லா இடத்துக்கும் பிரசித்தி பெற்றது அதே மாதிரி தான் ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போதும் அங்கே ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணினாங்கிறதும் மற்ற எல்லா தேசங்களுக்கும் வரக்கூடியதாக இருந்தது சரி இந்த நல்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் முதல்ல கத்தராய் கிறிஸ்து இருக்கும்போது எல்லா பிசாசு பயந்தது எல்லாத்துக்கு மேலே அதிகாரம் உள்ளவங்களாம் ஏசு கிறிஸ்து இருந்தார் அதற்கு பின்பாக மறித்து உயிர் தெழுந்த பின்பு என்ன சொன்னார் பிதாவாகிய தேவன் என்னை அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போசனுடைய ரெண்டாவது அதிகாரத்தில் பரிசு தாவியானவர் வந்தார் அதன் மூலமாய் அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆதி திருச்சபையின் மூலமாய் இதே போல பேதுருவாக இருக்கட்டும் பவுலாக இருக்கட்டும் மைதி மற்ற அப்போஸ்தலர் எல்லார் மூலமாகவும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி இது உண்மையான செய்தி என்பதை அவர் மிக தெளிவாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் இன்றைக்கும் நம்ம மூலமா இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லை நீங்கள் பிரசங்கம் பண்றீங்க இல்லை அநேகர் பிரசங்கம் பண்ணுறாங்க இன்னைக்கும் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது என்ன வரணும்னா கீர்த்தி யாருக்கு போனோம் கர்த்தருக்கு போனோம் இப்போ என்னன்னா இந்த நாட்களில் நம்ம பண்ணக்கூடிய நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன தவறு என்னன்னா கீர்த்தி மனுஷனுக்கு போகுது தேவனுக்கு போறதில்லை இப்போ என்ன ஆகி போச்சு இப்போ நம்ம வர வர இவர் பெரிய ஊழியக்காரர் வருகிறார் இவர் வர்றாரு அவர் வர்றாருன்னு சொல்லி அவரை பிரஸ்தாவப்படுத்துகிறாங்களே ஒழிய இது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் நடைபெறுகிறது இது எதற்காக நடைபெறுகிறது அவர்தான் ரட்சகர் அவர்தான் தேவன் அவர்தான் கர்த்தர் என்று சொல்வதை விட்டுவிட்டு மனிதன் தன் பக்கமாக இந்த புகழையும் கீர்த்தியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியத்தை நம்ம நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு பார்க்க முடிகிறது அதனால தான் நிறைய ஊழியங்கள் வல்லமையாக இல்லாமல் அதிகாரம் உள்ளதாக இல்லாமல் இந்த உலகத்திற்கு ஏற்ற காரியங்களாக மாறிவிட்டது எப்படி நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம ஒரு மனிதனுக்கு மகிமையை கொடுக்குறவங்களாம் மாறிட்டாங்க இதில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் மனுஷனை தேடி போகிறீங்களா கர்த்தரை தேடி போகிறீங்களா நாங்கள் எங்கள் சபையில் நான் பிரசங்கம் பண்ணாலும் சரி யார் பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் இருப்பார்னு சொல்லி கொடுக்குறோம் காரணம் என்ன மனுஷனை ஒரு யார் ஒரு வந்து யார் பட்சபாதம் இல்லாத தேவன் யாரை வேணாலும் உபயோகப்படுத்தக்கூடிய தேவன் அப்போ நீங்கள் மனுஷனுக்கு கீர்த்தியை கொடுக்காம கர்த்தருக்கு கீர்த்தியை கொடுப்பீங்களா ஊழியர்களே நீங்கள் அப்படி ஒருவேளை இருந்தீங்கன்னா மனம் திரும்புவீங்களா வல்லபிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆமாண்டவரே இதோ எங்களுடைய ஊழியங்களுடைய கீர்த்தி அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க நாங்கள் மனிதர்கள் அதை எடுத்து விடாதபடி உமக்கு வர வேண்டிய மகிமையை எந்த ஒரு ஊழியனும் எடுத்து விடாதபடி பார்த்து கொள்ள எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்